ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங்கில் காட்ட போகிறோம். இதுவும் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு தான், ரொம்ப சின்னதாகவே நம்மக்கிட்ட வந்தது. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 week மேலே ஆகுது இந்த பேர்டு வந்து. நான் என்கிட்ட வரும்போது என்ன சைஸ் இருந்ததுன்றதை உங்களுக்கு நான் சைடில் ஒரு வீடியோவாக நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சின்னதாக இருந்தது, இப்போ எவ்வளோ பெருசாக ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொடுக்குற ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யணும். இவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் வந்து ரொம்ப கம்மி. முக்கியமான விஷயம், இவங்க வந்து சீடே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து வெறும் ஃப்ரூட்டும் ஃப்ரூட்டோட ஜூஸ் டயட் மட்டும்தான் இவங்களுக்கு. அதனால் இவங்க வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபுட் அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க போகிற மோஷனும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் எல்லாமே. கலர் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் இது லாரியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் காலர் லாரி. இவங்க இந்த கழுத்தில் வந்து ரெட் கலரில் ஒரு காலர் மாதிரி வரும், ரெட் கலர் லைன் வரும். செஸ்ட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆரஞ்சில் ப்ளஸ் வந்து ஒரு ராமர் கலர் கீழே வந்துருக்கும். விங்ஸுக்கு பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். பியூட்டிஃபுல்லான பேர்டு. ஃபுல்லி ட்ரெயின் பண்ணி தான் இவங்க வந்து சேல்ஸுக்கு வருவாங்க. இவங்க நல்லாவே ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு டேம்டு லெவலில் உங்களுக்கு வரும். இப்போ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவில் சொல்லியிருந்தோம் பாருங்கள். இப்போ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸில் தான், இப்போ திக் எவ்வளோ திக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திக்னஸ் இது. இந்த திக்னஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா போர்டுக்குமே கொடுத்தது. பட் ஆனால் லாரிக்கு நம்ம வந்து இந்த திக்னஸில் கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் லெவல் ரொம்ப கம்மின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக கொடுக்கறதுனால அவங்கள லாஸ்ட்டாக இந்த போர்டுக்கு தான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் கண்ணூருக்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் கண்ணூருக்கு, காக்டெயிலுக்கு எல்லாருக்குமே அந்த திக்னஸில் கொடுத்தோம். இந்த திக்னஸ் போதும். இதுதான் பாருங்கள், இந்த இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப வந்து லிக்விட் ரொம்பவும் பஸ்தண்ணி ரொம்பவும் தண்ணியாக கொடுக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப திக்காகவும் கொடுக்கக்கூடாது. லாரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 வேளை வந்து இப்போ திக்கி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வளர வளர ஃபீடிங் கம்மியாகும். பட் ஆனால் இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு செல்ஃப் ஃபீடிங் வரத்துக்கே கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்களுக்கு ஃபுட்டு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் அதே போல் தான், அந்த பியூர் ஃபீடிங் தான். கொஞ்சம் ஸ்லோவாக அவங்களுக்கு அவ்வளோதான். இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேர்டுன்றதுனால ஒரு 1.5 சிரிஞ்சு பெரிய பேர்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம ஃபுல்லாகவே வந்து கொடுக்குற அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பார்த்தாலே தெரியும் என்ன ஸ்பீடாக அவங்க ஃபுட்டு எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள். அவ்வளோ அவங்களுக்கு ஃபுட்டு பேக் ஃபுல்லாகுதா இல்லையான்றதை நம்ம பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு இப்போ பேக் நல்லா ஃபுல்லாகிடுச்சு. அவங்க அந்த மாதிரி தான் இப்போ இது மாதிரி கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுட்டு கேட்குறது தான். பட் ஆனால் அவங்களுக்கு கேட்டுமே இருக்காங்களேன்னு நம்ம கொடுக்கக்கூடாது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்போ வளர வளர கலர் இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரும். இன்னும் எப்படியோ வந்து இவங்க வந்து சேல்ஸ்க்கு வரது பார்த்திங்கன்னா எப்படியோ இன்னொரு 1 மந்த் எடுக்கும். ஏன்னா இவங்க வந்து செல்ஃப் ஃபீடிங் வரத்துக்கே எக்ஸாட்டிக்ஸ் அதாவது கொஞ்சம் பெரிய போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபீடிங் வரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. இவங்க செல்ஃப் ஃபீடிங் எடுத்தவொடனே இவங்க வந்து சேல்ஸ்க்கு வருவாங்க. அப்போ நாங்கள் வரும்போது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறோம். இதை பார்த்துட்டு வேணுன்றவங்க சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க யாருனா வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ் அதாவது கண்ணூரோட வீடியோ கண்ணூருக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ண வீடியோ பார்க்காதவங்க, சன் கண்ணூருக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஒன் பை ஒன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபேன்சி பா சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.